ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னஸ்சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் விழுப்புரம் பாடசாலை தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். 1960களில் நடந்தது. அந்த பாடசாலையில் எல்லாத்தையும் கவனிக்கிற மேனேஜர் இப்போ பெரியவா கேம்பில் இருக்கார் இல்லையா. அந்த பசங்களை அனுப்பிச்சிட்டார், ஊருக்கு அனுப்பிச்சிட்டா, பசங்கள் வாத்தியார்லாம் அனுப்பிச்சிட்டா. இந்த வாத்தியார், அதாவது இந்த மேனேஜர் மட்டும் இருக்கார், நீ அடுத்த நாள் போகலன்னா அவர்கிட்ட பெரியவா சொல்கிறா, எல்லாருக்கும் ஓ நட்சத்திரம் அம்படை நட்சத்திரம் ஸ்வீட் பண்ணி போடுங்கிற, எல்லா குழந்தைகளுக்கும் டெய்லி ஒருத்தர் வந்து அவாவ நட்சத்திரம்னு சொல்லி எல்லாம் வடை பாயசத்தோட சாப்பாடு ஜமைக்கிறது. கொஞ்ச நாள் போனவுடனே பெரியவா கூப்பிட்டார், யாரை, இந்த மேனேஜர் திரும்ப கூப்பிட்டார், வந்துட்டார், அந்த நாள் இங்கே தான் இருக்கேன். பெரியவா என்ன பண்ணுறா, எல்லோரும் சௌக்கியமாக இருக்காள், நான் இருக்கா பெரியவா, டெய்லி வட பாயசம் யாரோ வந்து வந்து பண்ணிட்டு இருக்கா பெரியவா, அவாவா அவாவா நட்சத்திரம்னு கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறா பெரியவா அப்படிங்கிற. இங்கே பாருங்க, இது வந்து பெரியவாளுடைய நிர்வாகத்திறன், அதற்கான உதாரணம். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது பார்த்தல, அது ரொம்ப சாதாரணம் இல்லை. ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், ஒரு 500 பேர் அவர் கீழே வேலை செய்வார், 500 பேரை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு வீட்டில் நம்ம பையங்க, நம்ம பொண்ணுகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, முடியிருந்தால் முடியல. ஒரு ஆஃபீஸில் அத்தனை பேரை பண்ணணும்னா அவர் எப்படி இருக்கணும், அது ஒரு தனி விதமான கலை. ஒரு தப்பு ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட மனசு புண்படாமல் அவரை கண்டிக்கணும், தண்டிக்கணும், இதெல்லாம் சாத்தியமே. குத்தணும் ஆனால் வலிக்கக்கூடாது அப்படின்னு எப்படி இருக்கும், ஒரு ஊசியால் குத்து ஆனால் வலிக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி. பெரியவாளுடைய திறன் பாருங்க, இந்த பசங்க சாப்பாட்டுக்கு வெளியே போகிறது, யாரும் வந்தால் கூட்டின்னு போகிறா, ஏன் உற்சாகமாக போகிறது, வெளியில் சாப்பாடு விதம் விதமாக இருக்குது, இங்கே பாடசாலையில் சாப்பாடு அந்த அளவுக்கு இல்லை. இந்த பசங்களை பாடசாலையில் ரீட்டைன் பண்ணணும், தங்க வைக்கணும், வெளியே போகக்கூடாதுன்னா இவளுக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும், போஜனம் நல்லா கிடைக்கணும். அதான் சோறுகின்ற இடம் சொர்க்கம்னு சொல்லுவோம். நல்ல சாப்பாடு கிடச்ச ஆரம்பிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த நாக்கு அதற்கே இயங்கும். இந்த பசங்க வெளியில் போகிறதே இல்லை, யாரும் வந்தாலும் அங்கேயே பேசிட்டு குழந்தைகளை அனுப்பிச்சுறது அனுப்பிச்சுறதுகள் பெரியவா அதை க்ளோஸ் பண்ணிட்ட. பசங்கள்கிட்ட கேட்கல, நீ வெளியே போறியாமே, நீ அப்பா அம்மாவோட போகிறப்ப அங்கெல்லாம் சாப்பிட்றியாமே, வெளியிலாம் சாப்பிடலாமோ, கூடாது இல்லையா, உனக்கெல்லாம் சரி வராது இல்லையா, வேதம் சொல்கிற வாக்கு, வேதம் சொல்கிற அந்த வாய்க்கு வந்து இதெல்லாம் கூடாது இல்லையா, அதெல்லாம் சொல்லவே இல்லை பெரியவா. இங்கே உட்காந்து வச்சு இங்கேயே ஒரு ஸ்ரத்தையாக ஆகார சுத்தம் மடி நியமத்தோடு எல்லாம் பண்ணி ஆரம்பித்து வழக்கு போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ வர சொல்லிருக்கார் இல்லையா, வந்துட்டார் மேனேஜர் வந்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். எல்லாம் விசாரிச்சுட்டு நீ என்ன பண்ணு, இந்த குழந்தைகள்லாம் டெய்லி விதம் விதமாக சாப்பிட்றது நிறைய பேர் அவாவா போட்டுருக்கான்னு சொல்கிற, அவளுக்கு விதவிதமாக போடுறேன்னு சொல்கிறேன், நீ என்ன பண்ணு, டெய்லி ராத்திரி இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்கிறத பண்ணு, விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுக்கோ, ஒரு பாத்திரத்தில் விளக்கெண்ணெய், அதில் இந்த பேயம்பழம் இருக்கு இல்லையா,
வாழைப்பழத்தில் பேயன் பழம்னு ஒரு விதம் உண்டு. மஞ்சப்பழம், மலப்பழம், கற்பூரவள்ளி, எவ்வளோ வாழைப்பழம் சொல்கிறோம், நிறைய இருக்கு இல்லையா, நேந்திரம் பழம்லாம் சொல்கிறோம். அதில் பேயன் பழம்னு ஒரு பழம், அதை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுரு. கொஞ்சம் ஊறினோன்னே இந்த பாடசாலை பசங்க ராத்திரி படுக்க போகிறது இல்லையா, அது படுக்க போகிறப்ப எல்லாருக்கும் ஒரு ஸ்பூனில் ஒரே ஒரு அந்த பேயன் பழத்துண்டும் கொஞ்சம் விளக்கண்ணையும் கொடு படுக்கும்போது. ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் கடலை மாவு இதெல்லாம் சாப்பிட்றது இல்லையா, பட்சணங்கள்லாம் சாப்பிட்றது இல்லையா, அதெல்லாம் அஜீரணத்தை உருவாக்காமல் இருக்கும், அதெல்லாம் குழந்தைகளுக்கும் சிரிக்கும். இந்த குழந்தைகள்லாம் வேத மந்திரம் சொல்லி சொல்லி சொல்லி, வேத மந்திரம் நிறைய சொல்கிறது இல்லையா, நிறைய பாராயணம் பண்ணுறது இல்லையா, அதனால் உடம்பும் ஒரு அசதியாக இருக்கும், உடம்புக்கும் ஒரு சூடு சூடு உதிரும். அந்த சூட்டை இந்த விளக்கெண்ணெய் போக்கும். இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுடு, டெய்லி ராத்திரி நீயே பண்ணு. பண்ணிவிட்டு பிரியா சொல்கிறாளா, என்ன பண்ணு, எல்லாம் பண்ணிவிட்டு நீயே இங்கேயே ஒரு ஓரமாக படுத்துக்கோ, பழசாலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். ஏன் இந்த பசங்க சுவரேறு குதிச்சு போகுதுன்னா, இந்த மேனேஜருக்கு இல்லை, ராத்திரி அவாத்துக்கு போயிடுறேன். இப்போ பிரிவு என்ன சொல்கிற, நீ இங்கேயே படுத்துக்கோன்னா அந்த பசங்களுக்கு மேனேஜர் இங்கே இருக்கார், இந்த பாடசாலையில் நம்மளை கவனிக்க இங்கே இருக்கார், அதுவும் இங்கேயே தங்கிடும் போகாது. முடிச்சுட்டு பிரிவு அனுப்பிச்சிட்டார், போயிட்டு வந்து அனுப்பிச்சிட்டார். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வர கூப்பிட்றார், திரும்ப அவரே வரார், ஏதோ பிரிவாட்ட ஒரு விஷயத்துக்காக வரார். அந்தன்னு பிரிவை கேட்குறாளாம் அந்த மேனேஜர்கிட்ட, என்ன பசங்கள்லாம் இப்போ சுவரேறி சினிமா பார்க்க போகிறதோ கேட்குறேன். இல்லை பிரிவா, இப்போ போகிறதே இல்லை, அவள் அப்பா அம்மாலாம் பந்துக்கள்லாம் வந்தால் இந்த குழந்தைகள்லாம் வெளியில் போய் சாப்பிட்றதுன்னு சொன்னியே, அந்த மாதிரிலாம் இப்போ சாப்பிட்றதோ, இல்லவே இல்லை பெரியவா, அந்த ரெண்டையுமே நீங்கள் சரி பண்ணியாச்சு பெரியவா அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த மேனேஜரோட கண்கள்லேருந்து ஜலம் கசியறதான். அவர் சொல்கிறாராம், பெரியவா இப்போ ரெண்டுமே கிடையாது பெரியவா, இந்த பசங்கள்லாம் அத்தனை சுத்தமாக இங்கேயே இருக்குது பெரியவா அப்படின்னு சொன்னவர் மனசுக்குள்ளே நினைக்கிறார், இந்த ரெண்டு விஷயத்தையும் பசங்கள்கிட்ட சொல்லாமலேயே அந்த குழந்தைகளை வழிக்கு கொண்டு வந்த இந்த பெரியவா எப்பேற்பட்ட மகானாக இருக்க முடியும், எப்பேற்பட்ட ஒரு நிர்வாகத்திறனையும் தனக்குள்ளே வச்சுட்டுருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கி நிறைய விஷயத்தில் டாக்டரேட் பண்ணுறா பல பேர், டாக்டரேட் பண்ணுறா. பெரியவா கிட்ட டாக்டரேட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒரு நிர்வாகத்திறனாக அதை வச்சு ஒரு விஷயங்கள், நிர்வாகத்திறன் தொடர்பான பல விஷயங்கள் எடுத்து டாக்டரேட் பண்ணலாம். பெரியவாளுடைய அந்த காலங்கார்த்தால் எழுந்திருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திருக்கிற எல்லாராலையும் முடியுமா, முடியாது. அந்த உடம்பையும் கச்சிதமாக வச்சுண்டு சாஸ்திர நியமங்கள் சொன்னதையும் மீறாமல் அந்த மகான் எப்படி வாழ்ந்தார் அதை வச்சு டாக்டரேட் பண்ணலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் மகாபிரிவாட்ட இருக்குது. அதனால தான் நம்ம கொண்டாடுறோம் அவரை. இன்றைக்கி இதுபோல் ஒருத்தர் கிடச்சிருப்பாரா அப்படின்னு அதனால தான் நம்ம கொண்டாடுறோம். நாளைய நிகழ்ச்சியிலும் வேதம் தொடர்பான சில நிகழ்வுகளை காணலாம். நன்றி, வணக்கம்.